ஹே தே எவ்ரிவான், டுடே இந்த மாதிரி எப்படி இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். விஎனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஸ்டோக்ஸை டச் பண்ணி ஸோ பிளாக் ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணிக்காங்க. எவ்வளோ டியூரேஷன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து 6 செகண்டுக்கு வந்து செட் பண்ணுறேன். டனல் இன்ட்ரோவெல்லாம் 10 செகண்டுக்குள்ளே வைக்க பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ டைட்டில் அதில் வந்து லைனுங்கிறத ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸோ உங்களோட சேனல் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸுக்குள்ளே போய் ஸோ மாவலுங்கிற ஃபோண்டை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கலரிங்கில் போய் போர்டர் நீங்கள் வந்து இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த க்ளோவிங் எஃபெக்ட் வரணும்னா ஸோ போர்டரையும் ஷேடோவையும் வந்து ஒரே கலரில் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் அந்த க்ளோவிங் எஃபெக்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேலே இருக்கிற லேயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இருக்கிற அந்த லேயர் முடிஞ்ச உடனே ஸோ செகண்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற லேயரை டச் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டில். ஸோ அதில் வந்து மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி மிரரை டச் பண்ணுங்கள். ஸோ இதை நான் இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீ ஃப்ரேமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி ஃபஸ்ட் கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி ஸோ இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக அந்த இதுக்கும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற லேயரை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ அதில் இப்போ மாஸ்க்கை சூஸ் பண்ணுங்கள், அதுவும் மிரர் தான், அதையும் சூஸ் பண்ணுங்கள் மிரரை. ஸோ இதை இப்போ இந்த மாதிரி வந்து இதை அந்த மிரரை வந்து இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு ஸோ இந்த இந்த எரோவை கொஞ்சம் லேஸாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு ஸோ இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ஃபுல்லாக உங்களோட சேனலில் நேம் தெரிகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஒரு சிம்பிளான ஒரு உங்களோட சேனலுக்குரிய இன்ட்ரோ. ஸோ நீங்கள் உங்களோட நேமையோ இல்லை எதையோ நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு லைக் போடுங்கள்.